போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரிவர்சல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இப்பொழுது நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் பார்க்குறதுனா இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வந்திருக்கு ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்தி எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ பல்வேறு காரணங்கள்னால் எப்போது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக நடந்துக்கிட்டே வருது ஆனால் டிஆர்பியில் நாம் வந்து கேட்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த முப்பது தேதி முடிஞ்ச உடனே இரண்டு மூன்று நாட்களுக்குள் அந்த சிவி லிஸ்ட்டு வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரத்தில் நிச்சயமாக வந்து சிவி லிஸ்ட்டு வெளியாயிரும் அது குறித்து நீங்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டுக்கும் ஃபுல்லாக குவாலிஃபைடாக இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா இல்லை அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் சிவிலிஸ்ட்டை பொறுத்த மட்டுக்கும் கேட்டகரி வைஸாக போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பி வந்து மாற்றங்கள் இருக்காது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து வேக்கண்ட் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளதுக்கு போட்டாச்சு ஏற்கனவே இப்போது இந்த வருஷம் வந்து ஜூனுக்கு அப்புறம் ஆனவங்க போஸ்ட்டை வந்து ஃபில்அப் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர்களை தவிர்த்து முதுகலை ஆசிரியர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் வந்து அந்த வேக்கண்ட் வந்து அடுத்த வருஷம் தான் ஃபில்லப் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அடுத்த டிஆர்பி வந்து இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்து வேக்கண்ட் வருமா அப்படின்றது வந்து பேக்லாக் வேக்கன் வேக்கன்சி ஏதாவது ஏற்பட்டால் அதை மீண்டும் நிரப்புவதற்காக செகண்ட் லிஸ்ட்டு வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து கோர்ட்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி டீச்சர்ஸ் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் இல்லை கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பேர் செல்கிற நம்ம போடணும் கிட்டத்தட்ட பிஜி டீச்சர்ஸ் மட்டும் ஒரு மூவாயிரம் பேர் ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு தான் வந்து ஃபில்லே ஆயிருக்கு அதுவும் இல்லை ஸோ இந்த இரண்டு காரணங்களுக்காக மட்டும் கண்டிப்பாக வந்து சிவிலிஸ்ட்டு வெளியிட்டே ஆகணும் காலாண்டு தேர்வு நெருங்கிடுச்சு நிறைய ஸ்கூலில் வந்து இந்த டீச்சர்ஸ் இல்லை அப்படின்ற குறை வந்து நிச்சயமாக இருக்குது சட்டமன்றத்தில் கூட எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உச்சநீதிமன்றமும் சிவி லிஸ்ட் நிச்சயமாக அடுத்த வாரம் வந்து வெளியே வந்துடும் அதற்கான நாங்களே வந்து கேட்டாச்சு அந்த விரைவில் வெளியாகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து பிஎஸ்டிஎம் அந்த ஏற்றுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்காது உடனே வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்ற தகவலை தான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து நண்பர்கள் நீங்கள் பிஎஸ்டிஎம் இருக்கவங்க அப்லோட் பண்ணுங்கள் இல்லாதவங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது இரண்டு மூன்று நாட்களில் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு நிச்சயமாக வந்து அடுத்த வாரம் சிவிலிஸ்ட்டு தயாராக கண்டிப்பாக வெளியே வந்துடும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க நாமளும் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தொகுப்பு ஊதியத்தில் நியமிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இன்னும் வந்து நியமிக்கப்படலை அது வேக்கண்டாக தான் காலியாக இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுனால அதே போன்று கண்டிப்பாக வந்து நிர ரெகுலரில் வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டும் வந்து நமக்கு வந்து இவங்களுக்கு ஒரு நெருக்கடியை தந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சிவி லிஸ்ட் அடுத்த வாரம் வந்துடும் ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஓஸப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர லைக்கானே கிளிக் பண்ணால் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம்